அடைஞ்ச மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா அவருடைய அக்கௌண்ட் ரீசெண்டாக டீஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்காரு இந்த விஷயம் தான் இருக்கு மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் மியூசிக்கை கேட்டு தூங்குறவங்க சந்தோஷம் அடைறவங்க லவ் ஃபெயிலியர்ல கஷ்டப்படுறவங்க அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு இவனோட மியூசிக் தான் எங்களுக்கு பில்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்துல ரீசெண்டா வெங்கட் பிரபு டிரெக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ஏஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல தி கோட் படத்துல இருந்து விசில் அடி அப்படின்னு பாட்டு ரிலீஸ் ஆகிறது இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறமா தான் தளபதி விஜயோட சேர்ந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அமைச்சு கொடுத்துருந்துருக்காரு படத்துக்காக இதனால கோட் படத்துல இருந்து இருந்து விசில் அடி அப்படின்ற பாட்டுக்கு கலப்படமான விமர்சனங்கள் தான் இப்ப வரைக்குமே வந்து கொண்டிருக்கு ஏன் அப்படின்னா மதன் கார்கே இந்த பாட்டுக்கு வரிகள் அமைச்சு கொடுத்திருந்தாலும் மியூசிக் வந்து கேட்ட மியூசிக் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் பெருசா நாங்க வைப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் அந்த வைப் வந்து ஏதோ கிடைக்காத மாதிரி இருக்கு ஒரு பாட்டி சாங் அப்படின்னா எல்லாருமே செம்மையா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறோம் ஆனா இந்த பாட்டு வந்து அந்த மாதிரி கூட இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி இந்த பாட்டையே ஹோலா அப்படி தூக்கி கொண்டு ஹைல நிறுத்துற மாதிரி லாஸ்ட் பீட் வந்து ரொம்பவே சுப்பமா இருக்கும் இல்லையா அதையுமே ஒரு பக்கம் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹிஸ்டரியிலேயே முதல் தடையா இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்த வண்ணம் இருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சுமாரா இருக்குங்க இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்ட யுவன் சங்கர் ராஜா அவர் ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு இவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே போய் அவர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய அன்வான்டான மெசேஜஸ் எல்லாமே லீவ் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தற்சமயத்துக்கு டீஆக்டிவேட் பண்ணிருந்திருக்காரு இப்போ யுவன் சங்கர் ராஜோட அக்கௌண்ட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா அவருடைய அக்கௌண்டே காணும் தான் வருது யூஸ் நாட் ஃபவுண்டனுமே வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே மியூசிக் டிரெக்டரான ஏஆர் ஆர் ரஹ்மான் ஒரு டிரெக்டர் கிட்ட பயங்கரமா கிளாஷ் ஆகிருக்கு இதனால அந்த டிரெக்டர் ஒரு கேள்வி இழுப்புன போது இங்க பாருங்க என்னோட பேரு ஏஆர் ஆர் ரஹ்மான் இந்த பேருக்காக தான் நீங்க எனக்கு காசு கொடுத்திருக்கீங்களே தவிர நான் தான் முழுக்க மியூசிக் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னும் நீங்க எனக்கு காசு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு டிரெக்டர் கிட்ட பயங்கரமா கிளாஷ் நடந்திருக்கு மியூசிக் டிரெக்டர் ஏஆர் ஆர் ரஹ்மானும் சுபாஷ் கை அப்படின்ற டிரெக்டரும் சேர்ந்து பணியாற்றின ஒரு படம் தான் யுவராஜ் இந்த படத்துல சல்மான் கான் வந்து கமிட் ஆகியிருந்தாரு அந்த சமயத்துல ஏஆர் ரஹ்மான் கிட்ட சல்மான் கான்காக ஒரு மாசான சாங் வந்து எப்படியாச்சும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேமெண்ட்டுமே அட்வான்ஸாக கொடுத்துருந்துருக்காங்களா அந்த டேரக்டருமே ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஆனால் ஏஆர் ரஹ்மான் வந்து இசையமைச்சு கொடுக்காம மிகவுமே தாமதப்படுத்தினாரு அப்படின்னும் நீங்க தாங்க எனக்கு மியூசிக் அமைச்சு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் கை அப்படின்னு டெரெக்டர் வந்து மியூசிக் டைரக்டரான ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்டபோது ஏஆர் ரஹ்மானுமே பதிலளிச்சிருந்துருக்காரு இங்கே பாருங்க நான் இப்போ யுகே லண்டன்ல இருக்கேன் அதனால நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்களேன் நான் சென்னை வரும் போது கண்டிப்பா தாண்டி தான் வருவேன் அந்த சமயத்துல நம்ம ஒரு ஸ்டுடியோல மீட் பண்ணலாம் அங்க வந்து சுக்விந்தர் சிங் கண்டிப்பா இருப்பாரு சோ அவர்கிட்ட நம்ம எல்லாருமே பேசி அந்த இடத்துல மியூசிக் அமைச்சு நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு வாக்களிச்சிருந்தாராம் ஆனா சொன்ன தேதியில சுபாஷ் கை அப்படின்னு டைரக்டர் சுக்விந்தர் சிங் ஸ்டுடியோக்கு போய் பார்க்கும் போது சுக்விந்தர் சிங் அங்க ஏதோ மியூசிக் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட போது ஏர் ஆஃபன் சார் தான் என்கிட்ட மியூசிக் டைரக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு அந்த புக் தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சுக்விந்தர் சிங் சொல்ல சொல்லவே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மிக கோவம் அடைஞ்சிட்டாரு சுபாஷ் கை அப்படின்ற டிரெக்டர் இதனால ஏ ஆர் ரஹ்மான்க்கு கால் பண்ணி இங்க பாருங்க ஏ ஆர் ரஹ்மான் நீங்க மியூசிக் டிரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி சுக்விந்தர் சிங் தான் எனக்கு வந்து மியூசிக் டிரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் அவரே மியூசிக் டிரெக்டர் சூஸ் பண்ணி இருந்திருப்பேனே நான் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுபாஷ் கை அப்படின்ற டைரக்டர் வந்து மியூசிக் டிரெக்டர் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட கேட்கும் போது ஏ ஆர் ரஹ்மானுமே பயங்கரமா பதில் அளிச்சிருக்காரு அதாவது என்னோட பேருக்கு தான் நீங்க எனக்கு காசு கொடுத்துருக்கீங்களே தவிர நான் தான் மியூசிக் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது இல்லையா யார் வேணாலும் மியூசிக் டைரக்ட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்காக பேமெண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுவேன் ஆனா அது ஏன் மியூசிக்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒன்னும் எனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏ ஆர் ரஹ்மான் வந்து காட்டமா இந்த ஒரு பதில் வந்து சுபாஷ் கை அப்படின்ற டிரெக்டர் கிட்ட அழிச்சிருந்திருக்காரு அப்படி சுக்விந்தர் சிங் ரெடி பண்ண மியூசிக் தான் ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துல உருவான ஜெய்ஹோ அப்படின்ற பாடல் இந்த பாடல்